இருக்காடி உங்க ராணி இந்த கூலிக்கார பையன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு யோசிக்கறியா? யோ இடியட், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பெட்ரூம் வரைக்கும் வருவேன். ஐயோ ஐயோ, பொட்டை குழி ரொம்ப கத்துக்கூடாதுமா? இது வரைக்கும் நீ என்ன எவ்வளவு தடவை அவமானப்படுத்திருப்ப, அதுக்கெல்லாம் மொத்தமா கணக்கு பண்ணி இன்னைக்கு வாய திறந்து கணக்கை கொடுத்துட்டேன்னா இனிமே நீ வாய மூடிட்டு இருப்ப இல்ல? இத பாரு, இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்த பாக்குறியா? பயமா உனக்கா? ஓ இப்படி ஒண்ணு இருக்கோ? இப்ப எனக்கு இங்க என்னமாவது நடந்துட்டா உன்னை சும்மா விட்டுருவோம் நினைக்கிறியா? உன்னை இந்த உலகத்திலேயே இல்லாம பண்ணிடுவோம், ஜாக்கிரத. அது நாளைக்கு, இன்னைக்கு நடந்தது நடந்தது தானே. ஆமா, நேத்து நீ என்ன சொல்லிட்டு வந்த? என் வீட்டுக்குள்ள வர முடியுமான்னு கேட்டே இல்ல. தா பாரு வந்துட்ட. என்ன தொழ முடியுமான்னு கேட்டேல்ல. இந்த பாலு மனசு வச்ச எதையுமே பக்குவமா பண்ணி முடிச்சிடுவா. உன்னை தொடறது மட்டும் இல்லடி, உன்னை நடந்த விஷயம் எனக்கும் தெரியும். இவன் செஞ்ச தப்புக்காகத்தான் கட்டி வச்சிருக்கிறேன். இவனுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன், உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை கொடுங்க. ஏயா, ஒரு பெரிய இடத்து பொண்ண கட்டிப்பிடிச்சு காலித்தனம் பண்ணதுக்கு இப்படி கட்டி வச்சா போதுமா? என்ன நாடகம் ஆடுறீங்க? எட்ரா சவுக்க நான் 35 வருஷம் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணுவேன். ஒழுக்கத்தை பத்தியும் ஒழுக்கம் தவறுனா கொடுக்கிற தண்டனைய பத்தியும் உங்களை விட அதிகமாவே எனக்கு தெரியும். இவன் செஞ்சது தப்புதான். ஏன் செஞ்சா? ஒரு ஆம்பளை பையனை கேவலம் ஒரு பொண்ணு 10 ஆட்களோட போய் அடிச்சு கட்டி போட்டு காடு மேடெல்லாம் இழுத்தா எவருக்கு யா ரோஷம் வராது? பதிலுக்கு பதில் உங்க பொண்ணை வெட்டி போட்டிருந்தா கூட நான் இவனுக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்க மாட்டேன். முறை தவறுத ஒரே காரணத்துக்காகத்தான் இவனுக்கு இந்த தண்டனை. இதுக்கு மேல என் தண்டனை கொடுக்க விரும்புனா இந்தம்மா நல்லா யோசிச்சு பாரு. நீ செஞ்சது தப்பே இல்ல, இவன் செஞ்சதுதான் தப்புன்னு நீ நினைச்சா இந்த சவுக்கார உன் கை வலிக்கிற வரைக்கும் அவன் அடி. இந்த சவுக்காலிய இவனை நான் நாராக்கு. என்ன தம்பி யோசனை பண்ற? வாங்கிக்க. இன்னைக்கு இவன் இங்கிருந்து உயிரோட போகக்கூடாது, ஞாபகம் வச்சுக்க. தப்புக்கு அவங்க தண்டனை கொடுக்கலன்னாலும் நீ தண்டனை அனுபவிக்கிறது தான் நியாயம். பொழுது சாயற வரைக்கும் அப்படியே இருக்கணும், பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது. என்ன
உள்ள வச்சோன்னா உடனே கோபம் தாமா வரும்.
நீங்க ஆத்திரப்பட்டு நான் பல தடவை பாத்திருக்கேன். ஆனா ஆசைப்பட்டு தவிக்கிறத இப்பதானே பாக்குறேன். உண்மையை சொன்னா உதவி செய்றேன், இல்லன்னா உங்க இஷ்டமா. சரடா, நீ சொல்றது உண்மைதாண்டி. ஆரம்பத்துல அவரை நான் வெறுத்தேன், எதிரியா நினைச்சேன். ஆனா அன்னைக்கு அவரு அவ்வளவு கட்டுக்காவலையும் மீறி வந்துட தொட்டத என்னால மறக்கவே முடியாது. ஆக இப்ப உங்க நினைப்பெல்லாம் ஒரு மேலதான். என்ன, நான் நினைச்சது சரிதானா? சரிதா. ஆனா அவரை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். ஆளை வச்சு அடிச்சேன், குதிரையில கட்டி இழுத்தேன். என் மேல அவருக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்குமோ யாருக்கு தெரியும். என்ன இருந்தாலும் நான் செஞ்சது ரொம்ப தப்புதாண்டி. ஆரம்பத்துல அவரை வெறுத்த நீங்க இப்ப அவரை விரும்புறீங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல உங்களை வெறுத்த அவரும் இப்ப உங்களை விரும்பல இல்லையா? ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருக்கும் இல்ல? சொல்ல முடியாதுமா. எதுக்கு நான் போய் தெரிஞ்சுட்டு வரவா? ஆமா, நீ போய் எப்படி தெரிஞ்சுக்குவ? அதெல்லாம் ஒரு களமா, அதுக்கெல்லாம் திறமை வேணும். இப்ப என் வேலையை பாருங்களேன், அப்புறம் நீங்களே அசந்து போயிடுவீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். மனப்பாற மாடு கட்டி மாயாபுரம் ஏறு பூட்டி வய காட்ட உழுதி போட செல்ல கண்ணு, பசுந்தலைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. மனப்பாற மாடு கட்டி மாயாபுரம் ஏறு பூட்டி வய காட்ட உழுதி போடு செல்ல கண்ணு. குந்திக்கோ அம்மனப்பாற மாடு கட்டி. அப்பா உங்க அம்மா கிட்ட முப்பத்து முட்டைக்கு சேர்ந்துட்டாங்களா? சந்தோஷம். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளியா? என்ன என்ன? வர வெள்ளிக்கிழமை எங்க சின்னம்மா சுமதிக்கும் ராஜதுர தம்பிக்கும் கல்யாணம். ஆமா 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 ஆமா. எது கல்யாணமா? யாருக்கு? எங்க சின்னம்மாவுக்கு. எல்லாம் உன்னாலதாயா? கல்யாணம் ஆகாதனால தானே கண்ட கண்ட காலி பசங்களை என் உணவை பிடிச்சு இருக்கிறாங்க. உடனே கல்யாணத்தை முடின்னு எங்க பெரிய உத்தரவு விட்டாரு. அப்போ இந்த கல்யாணம் சுமதியோட சம்மதத்தோட தான் நடக்குது? கருமதி இங்க கசக்குமா? அவரும் பெரிய இடத்து பிள்ளை, ஏகப்பட்ட சொத்து. எங்களுக்கு எல்லாம் பட்டுப்படம் எடுத்துறதா சொல்லிருக்காங்க. கல்யாணத்துக்கு வர எல்லா கூலிக்காரங்களுக்கும் வேட்டி சட்டியும் புடவ ஜாக்கெட் எடுத்துறதா ஐயா சொல்லிருக்காங்க. இத பாரு, பழசெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீ கல்யாணத்துக்கு வராம இருந்துறாத. வந்து விருந்து விருந்து சாப்பிட்டு வேட்டி சட்டியை வாங்கிட்டு போ. எனக்கு அவ வேட்டி சட்டி தான் கொடுப்பாளா? என்ன விருந்து கூப்பிட்டாளா? அவளுக்கும் கொடுப்பேன், அவ அப்பனுக்கும் கொடுப்பேன் சொல்லுப்பா. கண்டவங்க பேச்சா கேட்டு ஏமாற்றத்தால அவர் முகம் ஏன் கருத்து போகணும்? பொடி, என் பேரை கேட்டாலே அவர் கோபம் வரும். அந்த அளவுக்கு நான் அவர்கிட்ட முரட்டுத்தனமா நடந்திருக்கேன். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா அவர் உங்களை விரும்புறத நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன மரியாதை எல்லாம் எனக்கு ரொம்ப பலமா இருக்கு. துஷ்டரை கண்டா தூர விலகுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. யோ, அன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தை நினைச்சா எனக்கு இப்ப கூட ஆத்திரம் வருதியா? பாருங்க, முடிஞ்சு போற விஷயத்த மறுபடியும் கிளறாதீங்க. யோ, நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேயா. அன்னைக்கு என்ன கிஸ் பண்ணியே இன்னைக்கு பண்ணு பாக்கலாம். ஏதோ தெரியாதரமா நடந்து போச்சு, அதுக்கு நான் மன்னிப்பு சொல்றீங்களா? ரைட், என்ன மன்னிச்சிருக்க? நான் பட்ட அவமானத்துக்கு பழிக்கு பழைய வாங்கலனா எனக்கு தூக்கம் வராது. கொடுத்ததெல்லாம் வட்டி மூலமா திருப்பி வாங்கிக்க. கணபதி, நீ விநாயக பெருமானின் சுரூபங்கிறத மறந்துட்டு நான் உன்னை அக்லி எலிபென்ட்டும் திட்டிட்டேன். நான் இப்ப பழைய சுமதி இல்ல, உன்னை என் தெய்வமா நினைச்சு கும்பிடுறேன். நான் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணேன். நீங்க நல்லா இருக்கணுமா? யானைக்கு ஒரு கட்டு கரும்பு வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். நீயும் வயிறார சாப்பிட்டு யானையோட போ. ராமையா, இவங்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்தனுப்ப. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீங்க எல்லாரும் இனிமே எங்க அடிமை வேலை செய்ய வேண்டாம். நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ராமையா, இவங்களுக்கு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தனுப்பு. நீங்க போய் வேற ஏதாவது தொழில் கவனிங்க. எப்பவாவது ஏதாவது உதவி தேவைன்னா என்கிட்ட வாங்க, நான் செய்யறேன். இருக்கணுமா?
நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். உங்க நல்ல வரதுக்கு எல்லாம் நல்லா நடக்குங்க. சரி சரி வாங்க, அடுத்தது நீங்களா? வாங்க நாயுடு. என்ன கவுண்டர் சின்ன நாயக்கர மணி, என்னப்பா அதெல்லாம்? பட்டாளத்தாரே, அவங்க நமக்கு நல்ல செஞ்சு ஊருக்கு நல்ல செய்யறப்போ குறுக்கடிக்கப்படாது. கங்காதரன், உங்க வீட்டை தவிர மத்தவங்க எல்லாரும் வீட்டையும் நாங்க வாங்கியாச்சு. பட்டாளத்தார சும்மா வீம்பு பண்ணாதீங்க. இருக்கிறதுலயே உங்க இடம் தான் கொஞ்சம் பெருசு. மூணு கிரவுண்ட்ல நிலம், ஒரு கட்டடம், எல்லாமா சேர்த்து 70-80 போகும். குடுக்க 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு பொழைக்கிற வழிய பாருங்க. நாங்க நல்லதான் படைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்க வேலைய பாருங்க. 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீட்டை நான் விற்க மாட்டேன். சுத்தி இருந்த குடும்பம் எல்லாம் காலி பண்ணிட்டு போன பிறகு நீ மட்டும் இங்க நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? என்னைய பயமுறுத்துற? உன்னால ஆனத பாடுற. நான் இந்த வீட்டை காலி பண்ண முடியாது. கையா ஓங்குற, வெட்டி புடுவ வெட்டி. தம்பி நீ சும்மா இருப்ப. ராஜதர, உன் பணத்தால நீ எதை வேணாலும் வாங்கலாம். என்ன வாங்க முடியாது தெரிஞ்சுக்க. பலு பாப்பலாம். போங்கடா போங்க, உங்களை ஓட ஓட வரட்டல. என் பேரு ராஜதுரை இல்ல. நீ சொல்றது உண்மையடா? ஆமா மாமா, ராத்திரி அந்த பாம்பு கடிச்சிருந்தா என்னை இப்ப நீ பாத்திருக்கவே முடியாது. என்ன என்ன எழுப்புல? நான் தான்ப்பா சொல்லவேணான்னு சொன்னேன். ஏன்னா உனக்கு வர வர கோபம் அதிகமா வருது. இருந்தாலும் இந்த சின்ன பையன் சொல்லிட்டான். அந்த பாம்பு தானா இங்க வரலங்க? குழந்தை குட்டி இருக்கிற இந்த வீட்டுக்கு அந்த பாம்பை அனுப்பின அயோக்கிய யாருங்கிறது எனக்கு தெரியும். யார கேட்டா நீ உள்ள வந்த? நீ யார கேட்டா பட்டாளத்தார் வீட்டுல பாம்பை விட்ட? என்னையாடாங்கிற தெரியுமா? நல்லாவே தெரியும். கையில பணம் இருக்குங்கிற திமிரில எதையும் செய்ய அஞ்சாதவங்கிறதும் தெரியும். நாலனா காசை மூஞ்சில வீசி எறிஞ்சு 4-5 நாய்களை வேலைக்கு வச்சிருக்கேங்கிறதும் நல்லாவே தெரியும். கூலிக்கார பயல்களோட நான் சரிசமமா நின்னு பேசுற பழக்கமே கிடையாது. நீ நிக்கிறிய இந்த காட்பட்டோட விலை என்ன தெரியுமாடா? உன்னை விட விலை ஜாஸ்தி. அதை அழுக்காக்காம வெளியே போடா கூலிக்கார பயல. அழட்டிக்காதடா. கூலிக்காரன் தாண்டா, ஆனா இந்த கூலிக்காரன் தேவைப்பட்ட கொலைகாரனாவும் மாறுவான். பட்டாளத்தாருக்கும் அவரை சேர்ந்தவங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்தது, உங்க ரெண்டு பேருடைய குடலையும் உருவி மாலை போட்டுக்குவே ஜாக்கிரத. இதை மரியாதையா சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். பட்டா அவசரப்படாதரா, எல்லாரும் என்ன மனசுக்குள்ளேயே திட்டுறான். இவன் வெளிப்படையா திட்டிட்டு போறான்.
பாஸ்டர்ட்னு என்ன பாலிஷ்டா சொல்லிட்டு போறான் பாத்தியா, அதே மாதிரி நாமும் பாலிஷ்டா நடந்துக்கணும். கொலப்படியும் நம்ம மேல விடக்கூடாது, நம்மளை எதிர்த்தவனும் உயிரோட இருக்கவே கூடாது. காரியத்தை தந்திரமா சாதிச்சுக்கணும் நரி மாதிரி. அதாவது என்ன மாதிரி?